வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 தொடக்கத்தை ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மாலை அல்பைட் மைதானத்தில் அமீர் ஹெச் எச் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் அமீர் போட்டியின் தொடக்கத்தை இவ்வாறு அறிவித்தார். கத்தாரில் இருந்து அரபு நாடுகளின் சார்பாக 2022 உலகக்கோப்பைக்கு அனைவரையும் நான் வரவேற்கிறேன். மிகவும் வெற்றிகரமான போட்டிகளில் ஒன்றாக இதை உருவாக்க பலருடன் சேர்ந்து நாங்கள் கடுமையாக உழைத்துள்ளோம். நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம் மற்றும் அனைத்து மனிதகுலத்தின் நன்மைக்காக முதலீடுகளும் செய்துள்ளோம். இறுதியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தொடக்க நாளை நாங்கள் அடைந்து விட்டோம். இன்று மாலை தொடங்கி வர இருக்கின்ற 28 நாட்களுக்கு மனிதர்கள் மற்றும் நாகரிகமான தகவல் தொடர்பிற்கான இந்த விசாலமான சூழலில் கடவுள் நாடினால் மாபெரும் கால்பந்து திருவிழாவை முழு உலகமும் எங்களுடன் பின்பற்ற இருக்கின்றது. வெவ்வேறு இனங்கள், தேசங்கள், நம்பிக்கைகள் மற்றும் நோக்குநிலை மக்கள் இங்கு கத்தார் மற்றும் அனைத்து கண்டங்களிலும் உள்ள துறைகளைச் சுற்றி ஒரே உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றனர். மக்கள் தங்கள் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்காக அவர்களை பிரிப்பதை ஒதுக்கி வைப்பதும் அதே நேரத்தில் அவர்களை ஒன்றிணைப்பதும் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. பங்கேற்கும் அனைத்து அணிகளுக்கும் ஒரு அற்புதமான கால்பந்து செயல்திறன், உயர்ந்த விளையாட்டு திறன் மற்றும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் மனம் நிறைந்த பாராட்டுக்களை நான் தர விரும்புகின்றேன். மேலும் நன்மை மற்றும் நம்பிக்கையுடன் வர இருக்கும் நாட்கள் உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமையட்டும். அனைவரையும் வரவேற்கிறோம் மற்றும் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி அமைந்தார். தொடக்க விழாவில் அவரது தந்தை உட்பட ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சகோதர நட்பு நாடுகளின் தலைவர்கள், உயர்மட்ட தலைவர்கள், பிரதிநிதிகள், ஒலிம்பிக் குழுக்கள் மற்றும் கூட்டமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற தூதரக அதிகாரிகளின் தலைவர்கள், மூத்த விளையாட்டு அதிகாரிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலகெங்கிலும் உள்ள அனைத்து ரசிகர்களையும் கத்தார் வரவேற்கும் அடையாளமாக விருந்தினர்களை கொண்டாடி கௌரவிப்பதில் கத்தார் மற்றும் அரபு நாடுகளின் வரலாற்றின் முக்கிய அம்சங்களை முன்வைக்கும் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் விழா தொடங்கியது. அரபிய தீபகற்பத்தில் வசிப்பவர்களை வேறுபடுத்தும் கடல் மற்றும் நிலப்பரப்பு கலாச்சாரம் மற்றும் கடல் வழியாக உலகத்துடன் அவர்கள் தொடர்பு கொள்வது பற்றிய வீடியோக்களும் இந்த விழாவில் அடங்கும். விழாவின் போது மரியாதை, அறிமுகம் மற்றும் மக்களிடையே உள்ள வேறுபாடுகளிலிருந்து கற்றல் ஆகியவற்றின் மதிப்புகளை எடுத்துக்காட்டும் கலை நிகழ்ச்சிகளும் விழாவின் போது வழங்கப்பட்டன. கத்தாரின் விருந்தினர்கள், ரசிகர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த அணிகளை வரவேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் கால்பந்தாட்ட வரலாற்றில் முக்கியமான தருணங்கள் மற்றும் அதன் மீதான மக்களின் ஆர்வம் பற்றிய பிற நிகழ்வுகளும் நடைபெற்றன. உலக புகழ்பெற்ற கொரிய பாப் இசைக்குழு பிடிஎஸ்ஸின் தீவிர ரசிகர்களான ஆர்மிக்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 தொடக்க விழாவில் ஜங்குக் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போது அவருக்கு ஆதரவை பொழிந்தனர். ஃபிஃபா உலகக்கோப்பையின் அதிகாரப்பூர்வ ஒளிப்பதிவான ட்ரீமர்ஸ் கத்தார் மற்றும் ஈக்வேடார் இடையேயான தொடக்க போட்டிக்கு முன்னதாக அல்பேட் ஸ்டேடியத்தில் கத்தாரின் பாடகரான ஃபஹத் அல்குவாய்சியுடன் இணைந்து ஜங்குக் இந்த பாடலை நிகழ்த்தினார். இந்த ஜோடியானது நிரம்பியிருந்த அல்பேட் ஸ்டேடியத்தின் முன் சக்தி வாய்ந்த குரல் மற்றும் ஈர்க்கக்கூடிய நடன அசைவுகளுடன் தங்களது ஏ கேமை கொண்டு வந்தது. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 தொடக்க ஆட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று அல்பேட் ஸ்டேடியத்தில் கத்தார் 0-2 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரிடம் தோற்றுள்ளது. தனது 16th நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பில் ஈக்வடார் அணியின் என்னர் வலன்சியா என்பவர் அந்த அணியை முன்னிலைப்படுத்தியுள்ளார். மேலும் 31st நிமிடத்தில் மீண்டும் ஒரு கோல் அடித்துள்ளார். இவரது செயல் ஈக்வடார் அணிக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இதனால் உலகக்கோப்பையின் தொடக்க ஆட்டத்தில் கத்தாரின் அணியானது 0-2 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரிடம் தோற்றுள்ளது. கத்தார் தனது 2nd குளிர்நிலை ஆட்டத்தில் செனகல் அணியுடன் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு அல்துமாமா மைதானத்தில் விளையாட இருக்கின்றது. மேலும் வெள்ளிக்கிழமை அன்று 7 மணிக்கு கலிஃபா சர்வதேச மைதானத்தில் ஈக்வடாரானது நெதர்லாந்தை எதிர்கொள்ள இருக்கின்றது. ஃபிஃபா
ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குழுவானது அல்பைட் மைதானத்தில் உள்ள ஒவ்வொரு ரசிகருக்கும் பரிசுகளை வழங்கியுள்ளது. அங்கு கத்தார் மற்றும் ஈக்வேடார் அணிகளுக்கு இடையே தொடக்க போட்டி நடைபெறும் பொழுது கத்தார் அரசின் கொடியுடன் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட நினைவு பொருட்களை ரசிகர்களின் இருக்கைகளில் வைத்திருந்தது. அல்பைட் மைதானத்தை சுத்தம் செய்யும் ஜப்பானிய ரசிகர்கள் வீடியோ வைரலாகி வருகின்றது. கத்தார் மற்றும் ஈக்வேடார் இடையே ஆன ஃபிஃபா உலகக்கோப்பையின் தொடக்க ஆட்டம் முடிந்த பின்னர் பலரும் மைதானத்தை விட்டு வெளியேறினர். ஆனால் அவர்களில் சிலர் வெளியேறவில்லை. ஜப்பானிய கால்பந்து ரசிகர்கள் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னதாக அரங்கங்களை உன்னிப்பாக சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். பிரபல பஹ்ரைன் யூடியூபர் உமர் அல் ஃபரோக் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட வீடியோ ஒன்றில் பார்வையாளர்கள் வெளியேறிய பின்னர் பெரிய பைகளுடன் கூடிய ஜப்பானிய பார்வையாளர்கள் ஸ்டேடியத்தை சுத்தம் செய்வதை காட்டியுள்ளார். வீடியோவில் உமர் ஃபரூக் அவர்களிடம் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்களில் ஒருவர் நாங்கள் ஜப்பானியர்கள், நாங்கள் குப்பைகளை எங்கள் பின்னால் விட்டுச் செல்வதில்லை, நாங்கள் இந்த இடங்களை மதிக்கின்றோம் என்று கூறியுள்ளார். மேலும் அங்கே கிடந்த கொடிகளையும் சேகரித்து இவைகள் மரியாதைக்குரியவை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். நவம்பர் 21 திங்கட்கிழமையான இன்று மாலை கத்தாரின் நேரப்படி 4 மணியளவில் கலிஃபா இன்டர்நேஷனல் மைதானத்தில் குரூப் பியை சேர்ந்த இங்கிலாந்து மற்றும் ஈரான் அணிகள் மோத இருக்கின்றன. மேலும் மாலை 7 மணியளவில் குரூப் ஏவை சேர்ந்த செனகல் மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அணிகள் அல் துமாமா மைதானத்திலும் மற்றும் 10 மணிக்கு குரூப் பியை சேர்ந்த அமெரிக்க மற்றும் வேல்ஸ் அணியினர் அஹமத் பின் அலி மைதானத்திலும் களமிறங்க இருக்கின்றனர். அல்பைட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற தொடக்க விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் கத்தாரின் தோஹாவில் உள்ள இந்திய சமூகத்தின் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டார். மேலும் அந்தந்த துறைகளில் சாதித்த சமூக உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பையில் ஒன் லவ் ஆம் பேண்டுகளுக்கு ஃபிஃபா தடை விதித்துள்ளது. இங்கிலாந்தின் கால்பந்து சங்கம் ஒன் லவ் பிரச்சாரத்திற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக வதந்திகள் பரவி வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பையில் ஒன் லவ் கவசங்களை தடை செய்திருந்தது. மைதானத்தில் வீரர்கள் பயன்படுத்தும் கியரில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் ஃபிஃபாவின் ஒப்புதல் தேவை என்று சர்வதேச கால்பந்து நிர்வாகக்குழு தெரிவித்திருந்தது. உலகக்கோப்பையில் ஒரு பதட்டமான கூட்டத்தில் கத்தாரை பாகுபாடு மற்றும் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் முன்னிலைப்படுத்த அதிகாரப்பூர்வமற்ற கேப்டன் ஆம் பேண்டுகளை பயன்படுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய அணிகளுடனான சர்ச்சையை தீர்க்க ஃபிஃபா முயற்சித்து வருகின்றது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி கேன் மற்றும் பல தேசிய கேப்டன்கள் ரெயின்போ ஆம்பேண்ட்ஸ் மீதான தடையை மீறுவதாக கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பரில் நடந்த 2 நேஷனல் லீக் ஆட்டங்களுக்கு கேன் ஒன் லவ் கவசத்தை அணிந்திருந்தார். இருப்பினும் அது எந்த பலனும் அளிக்கவில்லை. ஹமத் சர்வதேச விமான நிலையத்தில் கத்தாருக்குள் தடை செய்யப்பட்டுள்ள ட்ராமடோல் மற்றும் ஹாஷிஸ் கடத்தும் முயற்சியினை சுங்க அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். கட்டாராவின் பல்வேறு செயல்பாடுகள் உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. கத்தார் 2022 உலகக்கோப்பையுடன் கட்டாராவில் நடந்த விழாக்கள் கலாச்சார கிராமத்தை பார்வையிடவும் அதன் பல்வேறு செயல்பாடுகளை பார்க்கவும் கத்தார் கலாச்சாரம், கலைகள் மற்றும் பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் ஆர்வமாக இருக்கின்ற கால்பந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. வேல்ஸின் முதல் மந்திரி மார்க் டிரேக்ஃபோர்ட் நேற்று தோஹாவில் ஒரு மாபெரும் வாளி தொப்பி நிறுவலை வெளியிட்டதன் மூலம் ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 உடன் இணைந்து வேல்ஸின் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமரும் ஆன இளவரசர் முகமது பின் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் அவர்கள் அனைத்து சவுதி அமைச்சகங்களுக்கும் அரசாங்க நிறுவனங்களுக்கும் கத்தாரின் முயற்சிகளுக்கு ஆதரவாக தேவைப்படும் கூடுதல் ஆதரவை அல்லது வசதிகளை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.
சவுதி அரேபியாவின் செழுமையான கலாச்சாரம் மற்றும் கால்பந்து வரலாற்றை காண்பிக்கும் பிரத்யேக பெவிலியான் 2022 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் நேற்று திறக்கப்பட்டுள்ளது. இது உலகம் முழுவதிலும் உள்ள ரசிகர்களை வரவேற்கும் விதமாக தோஹா கார்னச்சில் அமைக்கப்பட்டுள்ளது. கத்தார் 2022 ஏறக்குறைய 3 மில்லியன் உலகக்கோப்பை டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் வருவாயை 7.5 பில்லியன் டாலராக உயர்த்த உதவியதாகவும் ஆளும் குழுவின் தலைவர் வெளிப்படுத்தியுள்ளார். இது ரஷ்யா 2018 விற்றுள்ள 2.4 மில்லியன் டிக்கெட்டுகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தனது முதல் உலகக்கோப்பை குரூப் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. முதல் பாதி நேரத்தில் 3-0 என்ற நிலையில் முன்னிலை வகித்தது. ஜூட் பெல்லிங்ஹாம், புகாயோ சஹா மற்றும் ரஹீம் ஸ்டெர்லிங் ஆகியோர் முதல் பாதி நேரத்தில் தங்களது அணிகளுக்காக ஆளுக்கு ஒரு கோல் அடித்திருந்தனர். இதனால் இங்கிலாந்து அணியானது முதல் பாதி நேரத்தில் முன்னிலை வகித்தது. ஈரான் ஆரம்பத்திலேயே பின்னடைவை சந்தித்திருந்தது. 2வது பாதியில் சாஹா தனது பங்கிற்கு மீண்டும் ஒரு கோல் அடித்தார். அதே நேரத்தில் மான்செஸ்டர் சிறுவர்களான மார்கஸ் ராஷ்போர்ட் மற்றும் ஜாக் கிரேலிஷ் கடைசி 2 கோல்களில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இறுதியாக ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து அணியானது ஈரான் அணியை 6-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. இத்துடன் கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.